சிவனே போற்றி ஓம் சுவாமியே. ஒரு அக்ரஹாரம் இந்த இடத்துக்கு வரப்போறது, ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிற்க போறது, ஒரு துளசி மாடம் அப்படிங்கிறது எல்லா வீட்லையும் இருக்க போறது, வேத பாடசாலை வரப்போறது, இன்னும் நிறைய திட்டங்களை சொன்ன. இது எல்லாத்திலும் ஒரு வியாபாரம் இருந்தாலுமே வாசன் அதை முன்னிலைப்படுத்தாம அக்ரஹாரம் 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 அப்படின்னு மட்டுமே கூட்டு போயிட்டு இருக்கேன். அக்ரஹாரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா முதன்மையான மாலை அப்படின்னு. முதன்மையான மாலை என்று சொல்லப்படக்கூடிய அக்ரஹாரம் தான் இந்த கலாச்சாரத்தினுடைய ஆணிவர். ஒரு கிராமத்துல எது ஆதாரம் எது ஆணிவர் அப்படின்னா அக்ரஹாரம் மட்டுமே ஆணிவர். அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும் கலாச்சாரம், ஆரம்பிக்கும் ஒரு மரியாதை ஆரம்பிக்கும். பசுமாடும் பிராமணாடும் எந்த லோகத்துல சுகமாக இருக்குவார்களோ அந்த சுகத்தை பொருட்டு லோகமே சுகமாக இருக்கு. ஒரு சர்வீஸ் மைண்டா இவ்வளவு கையிலிருந்து போட்டு செஞ்சா தான் ஆன்மீக விதம் இப்ப வளரும். ஒரு பாரமார்த்திகமாக பத்து பேருக்கு நல்லது செய்யணுங்கிற மோட்டிவேஷன் இருந்தால் ஒழிய இதை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு மோட்டிவேஷனோட இதை ரிலீஸ் பண்ணியிருக்கார். நம்ம திரும்பியும் பழையபடிக்கு இந்த ஒரு அகராரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நம்முடைய வாசஞ்சிக்கு மனசுல தோணி இருக்கு அப்படின்னாலே அதுலயே பகவத் சங்கல்பம் தான் நம்ம எடுத்துக்க வேண்டும். பிராமணன் தான் என்னுடைய தெய்வம்ங்கிறார் பகவான். அப்பேற்பட்ட ஒரு ஜென்மா நமக்கு சித்திச்சிருக்கு, அதோட வேல்யூ நமக்கு தெரியல. அதுதான் அது உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நிச்சயகரமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்ட காரணத்தினாலதான் இந்த அக்ரஹாரம் அப்படிங்கறது விஷயமே நம்ம கையை விட்டு போச்சு. இந்த அக்ரஹாரம் அமைப்பு அப்படிங்கறதே கூடியிருந்து குளிர்ந்தே ரொம்பவாய் ஆண்டால் சொல்றான். சகனாபவத்து சகனோ குணத்து சகவீரியம் கர்வாவகை வேதம் சொல்றது. இத்தனை பேரும் கூடி இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? பாடசாலையிலிருந்து இந்த பாடசாலையில இருந்து வந்தாலும் பெருமை கொள்ற அளவுக்கு பாடசாலை நடத்தணும், அதுக்கான ஒரு முயற்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வேல்யூ சிஸ்டம் குறையும் பொழுது அந்த வேல்யூ சிஸ்டத்தை திருப்பி நிலைநாட்ட மனிதர்களாகவோ வைப்ரேஷன்ஸ் ஆகவோ இல்லை ஒரு கான்செப்ட்ஸ் ஆகவோ உலகத்துல வந்து சர்வ வியாபியா மாறும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டா தான் இந்த அக்ரஹாரத்தை நான் பார்க்கறேன். இந்த புண்ணிய பூமியை நான் தொட்ட உடனே எனக்கு ஒரு ஒரு சிலிர்ப்பும் ஒரு உணர்வும் ஏற்பட்டது. வாசல் இது போன்ற நல்லதொரு நகரங்களை நமது மாநிலம் எங்கும் நிர்வகிக்க எல்லாம் வல்ல அந்த பகவானை பிரார்த்தித்து இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.